ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மாக்கிங் பேட்டர்ன் 3 பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஹார்ட் ஷேப் மாதிரி இருக்கும். அதுக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்துடலாம். நம்ம எப்போது மாதிரி எடுத்துக்க வேண்டியது சிஸ்ஸர், த்ரெட் அண்ட் நீடில், ஓகேங்களா? அப்புறம் நான் பேப்பரில் வந்து சும்மா பேட்டர்ன் போடுறதுக்காக ஸ்கேல் அண்ட் பென்சில் எடுத்திருக்கேன். இது வந்து அந்த டிசி சாக், இது வந்து கிளாத்தில் ட்ராயிங் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன், ஓகேங்களா? ஒயிட் கலர் எடுத்திருக்கேன் அண்ட் சாட்டின் எடுத்திருக்கேன் இன்றைக்கி, ரெட் கலர் அண்ட் A4 ஷீட் பேப்பர் உங்களுக்கு பேட்டர்ன் போட்டு காமிக்கிறதுக்காக, ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ எப்படி பேட்டர்ன் போடுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோஸில் மாதிரி ஒரு A4 ஷீட் எடுத்து அதில் 1 இன்ச்சில் வந்து, அதாவது இந்த பாக்ஸோட அளவு வந்து 1:1, இந்த இதில் அளவில் வந்து நான் ஃபுல் ட்ராயிங்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நான் பேட்டர்ன் தான் மேக் பண்ண போகிறேன், ஓகேங்களா? ஸோ பேட்டர்ன் எப்படி போடுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். இதை வந்து காலம் நம்பர் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இப்படி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி மேலே இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக போடுறேன். ஏன்னா லாஸ்ட் வீடியோஸ்லாம் நான் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன். இது எதுக்காக போடுறேன் அப்படின்னா, இந்த பேட்டர்ன் கொஞ்சம் வந்து பார்க்கும்போது ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் பேட்டர்னில் கொஞ்சம் ஒரு ட்ரிக்கியாக தெரிகிற மாதிரி இருக்கும், அதனால தான். ஸோ நீங்கள் இது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இப்போ நம்பர்ஸ் கூட போட வேண்டாம், ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த 1, 2லேயும் பேட்டர்ன் போடுவேன், 3வது நம்பரை வந்து விட்டுடுவேன், ஓகேங்களா? அதே மாதிரி இப்படி பார்த்தீங்கன்னா 1லேயும் 3லேயும் போடுவேன், 2வது நம்பரை விட்டுடுவேன், ஓகேங்களா? ஸோ அதே பேட்டர்னில் நான் ஃபுல்லாக இப்போ கவர் பண்ண ஓகேங்களா? ஸோ நான் 1லேயும் 3லேயும் போட்டிருக்கேன், 2வது காலம் வந்து பிளாங்காக இருக்குது. அதே மாதிரி இங்கே 1, 2 ட்ராயிங் பண்ணியிருக்கேன், 3 வந்து பிளாங்காக விட்டுருக்கேன், தெரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ 4வது நம்பரை வந்து பிளாங்காக விட்டுடுவேன், விட்டுட்டு 5க்கு நான் ட்ராயிங் போட போகிறேன். 6 பிளாங்காக விட்டுறேன், 7. ஸோ இதை விட்டுடுங்க, ஏன்னா எங்கிட்ட ஒரு காலம் இல்லை நமக்கு, அதனால் இது வேண்டாம். நான் அந்த இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போது நம்ம இந்த சாட்டின் கிளாத்தில் வந்து ட்ராயிங் பண்ண போகிறோம். நம்ம பேப்பரில் எப்படி போட்டோமோ அதே ட்ராயிங்கை நம்ம இதுலேயும் போடுறோம், ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி ஒரு இது ஃபில் பண்ணி வச்சுருக்கேன், செகண்ட் இது போட்டுட்ருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் பேப்பரில் போடுற மாதிரி ரஃப்பாக போடக்கூடாது. நான் போடுற மாதிரி நீங்கள் வந்து டேபிளில் அந்த 4 கார்னர்லேயும் செலோ டேப் வச்சு ஒட்டிட்டு தான் போடணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு பேட்டர்ன் கரெக்டாக இருக்கும். ஸோ எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், இது ஏன் எப்போ பார்த்தாலும் நான் ஒரு A4 ஷீட்டில் போட்டு காமிக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இதில் ட்ராயிங் பண்ணுறேன், துணியில் ட்ராயிங் பண்ணியும் காமிக்கிறேன்னு சொல்லி டவுட் இருக்கும். இது வந்து நம்ம ட்ராயிங் பண்ணி ஒரு டைம் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்பி பார்க்கும்போது நமக்கு அந்த பேட்டர்ன் தெரியாது, நம்ம என்ன பேட்டர்ன் போட்டிருக்கோன்னு தெரியாது. அதோட நம்ம அவுட்லெட்டில் வர்ற அந்த டிசைன்ஸ் தான் நமக்கு தெரியும். இதுவே இந்த பேப்பரில் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, இதை நீங்கள் ஃபைல் பண்ணி வச்சுக்கலாம். ஃபைல் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த இடத்துல ஒரு மார்க் மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஹார்ட் ஷேப், ஸ்மாக்கிங் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது, சப்போஸ் நமக்கு அந்த டைமில் மறந்துட்டால் கூட இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அப்படி தான் வச்சுப்பேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி வேணால் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? போட்டாச்சு. இப்போது இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இதில் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இதுதான் நம்பர் 1, ஓகேங்களா? 1, 2, 3, 4, ஓகேங்களா? ஸோ 1, 2, 3, 4. இப்போ நம்ம ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து எடுத்து வருவோம், இங்கே. நான் இப்போ ரஃபுக்கு ஒன்று நான் போட்டு காட்டுறேன். ஸோ ஸ்டிச்சிங் வந்து நம்ம இங்கே 1, 2, 3, 4 இப்படி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள்.
நம்ம எப்போது மாதிரி ஒரு ஸ்டார்டிங் போட்டுட்டு அதை ஒரு செக்யூர் பண்ணிப்போம் இல்லையா. ஸோ செக்யூர் நாட் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு டூ த்ரீ ஃபோர் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி டூ த்ரீ ஃபோர் பார்த்துருக்கேன். இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு கிராஸில் செட்டு போட்ட மாதிரி தெரியும் ஓகேங்களா, தெரியுதுங்களா. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த எண்ட் வந்திருக்கு இல்லையா, இந்த த்ரெட்டை பிடிச்சி நம்ம எப்போது மாதிரி கிளாத்தை சுருக்கோம் இல்லையா, அது மாதிரி சுருக்கிக்கோங்க. ஓகேவா, எங்கேயுமே நூல் லூஸ் விடாதீங்க. ஓகேவா, சுருக்கிட்டு டைப் பண்ணி நாட் போடுவோம் இல்லையா, அது மாதிரி நாட் போட்டுருங்க. நாட் போட்டு இதை கட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ அடுத்த பார்ட் நான் போட போகிறேன். இப்போது இதை செக்யூர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டூ த்ரீ அண்ட் ஃபோர் ஓகேவா, போட்டுட்டு இதை டைட் பண்ணி தச்சிடுறேன். ஸோ இதையும் நான் இப்போ தச்சிட்டேன். ஸோ எப்போதுமே நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராயிங் போடுறது கிளாத்தோட ராங் சைடு தான் போடணும், ரைட் சைடு போடக்கூடாது. இது புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு தெரியும், புதுசாக வந்து பார்க்குறவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் நான் சொல்கிறேன், ராங் சைடு வந்து ஃபேப்ரிக்கில் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள், ட்ராயிங் போடுறதுமே அதுலேயே போடுங்க. இப்போ நான் வந்து ஃபஸ்ட் காலம் எல்லாம் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஸோ ரெண்டாவது காலம் வந்து நமக்கு பிளாங்காக விட்டுருக்கோம். ஸோ இப்போ நான் தேர்ட் காலமும் பண்ணி முடித்தா தான் உங்களுக்கு அந்த ஷேப் தெரியும். ஸோ நான் தேர்ட் காலமை வந்து இப்போ நான் ஃபில் பண்ண போகிறேன். நம்ம ஃபஸ்ட்டு எப்படி போட்டோமோ அதே மாதிரி இதை வந்து நான் ஃபில் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களுக்காக ஒன் மோர் இன்ஃபர்மேஷன், நீங்கள் என்ன கிளாத் எடுக்கிறீங்களோ அதே கிளாத்தில் தான் நீங்கள் கலரில் தான் த்ரெட் எடுத்துக்கணும் ஓகேங்களா. நான் வந்து தெரியணுங்கிறதுக்காக கான்ட்ராஸ்டாக எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேம் கலர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா. மறக்காமல் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இப்போ நான் ரெண்டு காலம் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இப்போ ஒரு மூணு ஷேப்புகளுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ நம்ம பின்னாடி திருப்பி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தெரியுதுங்களா இதில் இந்த ஹார்ட் ஷேப்பு? ஸோ இப்போ நான் வந்து மூணு காலம் தான் மேக் பண்ணேன் அப்படிங்கிறதுனால எனக்கு ஃபர்ஸ்ட்ல உள்ளதுலேயும் ஒழுங்காக ஹார்ட் ஷேப் தெரியல, தேர்டில் உள்ளதுலேயும் தெரியல, பட் செகண்டில் உள்ளதில் உங்களுக்கு ஹார்ட் ஷேப் நல்லாவே தெரியும். ஓகேங்களா, ஹார்ட் ஷேப் நல்லா தெரியும். ஸோ நம்ம நிறைய போடும்போது தான் உங்களுக்கு அந்த ஹார்ட் ஷேப் கன்வீஸாக வியூ ஆகும். ஸோ இதுக்கு முன்னாடி ஒன்று போட்டிருந்தோம்னா செகண்ட் ஒன் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து உங்களுக்கு வியூ ஆயிருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி ஃபோர்த் ஒன் போட்டதோம்னா தேர்ட் வந்து உங்களுக்கு வியூ ஆயிருக்கும். அப்போது நம்ம ஃபேப்ரிக் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி ஹார்ட் ஷேப் மேக் பண்ணும்போது குஷனுக்கோ இல்லை நம்ம ட்ரெஸ் மெட்டீரியலுக்காகவோ ரெடி பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் இதை எப்படி எடுக்கணும் பார்த்தீங்கன்னா, ட்ரிபிள் அண்ட் ஆஃப், நம்ம முன்னாடிலாம் வந்து ட்ரிபிள் எடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ எனக்கு 10 இன்ச் வேணும், 10 இன்ச்சுக்கு 10 இன்ச்சு வேணும் அப்படின்னா நான் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 to 40 இந்த ரேஞ்சஸில் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த சைஸில் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் பேலன்ஸையும் போட்டுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நான் போட்டு முடிச்சிட்டேன். நான் ரெண்டு பேட்டர்ன் தான் போட்டேன் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து துணி கொஞ்சம் கம்மியாக எடுத்துட்டேன் அப்படிங்கிறதுனால ரெண்டு பேட்டர்ன் தான் போட்டேன். ஸோ எனக்கு மூணு ஹார்ட்டு தான் வந்திருக்கு. ஓகேங்களா, பாருங்கள், மூணு ஹார்ட் மீன்ஸ் எனக்கு நான் போட்ட டைரெக்ஷனில் ரெண்டு ஹார்ட் வந்திருக்கு, ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஹார்ட் வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ கீழ் வாக்கில் வர்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ இப்படி தான் வரும் உங்களுக்கு. நீங்கள் எடுக்கிற துணி நான் தான் ஆல்ரெடி மெஷர்மெண்ட் சொன்னேன் இல்லையா, ஸோ நீங்கள் அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு சின்ன ட்ரிக் ஒன்று இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பேட்டர்னில் போட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடம் மேலே எடுத்து விடணும். இங்கே பார்த்தீங்களா, இங்கே உள்ளே போயிருக்கு பார்த்தீங்களா, இது மேலே இப்படி எடுத்து விடணும். நீங்கள் இப்படி எடுத்து விட்டுட்டு, நான் லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன், இதை எடுத்து விட்டுட்டு நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா திரும்பி வாஷ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது உள்ளே போயிடும், ஷேப் மாறிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எண்டையும் இந்த எண்டும் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொஞ்சம் இந்த மெஷர்மெண்ட்லேயே வச்சு த்ரெட் லென்த்தாக வர்ற மாதிரி வச்சு தச்சிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இதோட இதையும் இந்த சைடு இந்த சைடும் வச்சு தச்சிடுங்க. பெஸ்ட் ஐடியா இதையும் இதையும் தைக்கிறது தான். கீழே நூல் வந்து இப்படி சேர்த்து வச்சு தச்சிடாதீங்க, தச்சிட்டிங்கன்னா ஷேப்பே மாறிடும் உங்களுக்கு. ஸோ கொஞ்சம் லூஸ் விட்டு தைங்க, வெளியில் வந்து கிளாத் வந்துடுறாத மாதிரி தைங்க. ஓகேங்களா, தச்சுட்டு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் என்னோடய நம்பர் கேட்டிருந்தீங்க, என் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே நான் கொடுத்துருக்கேன். இப்போல்லாம் நீங்கள் அதை பார்த்து எனக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணி விடுங்க, நான் கண்டிப்பாக பார்த்துட்டு கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நான் சொல்லுவேன் உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சில்க் காட்டனில் வந்து நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிச்சேன். இந்த முறை வந்து சாட்டின்லேயே ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும், ஷைனிங் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். பட் நீங்கள் இதை வந்து வீட்டில் குஷனுக்காக யூஸ் பண்ண போகிறீங்களா இல்லை ட்ரெஸ் மெட்டீரியலுக்காக யூஸ் பண்ண போகிறீங்களான்னு பொறுத்து நீங்கள் மெட்டீரியல் வாங்குங்க சாட்டினில் கூட. ஏன்னா நீங்கள் ரொம்ப லோ லெவலில் போயிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டீரியல் வந்து இப்படி லைட்டாக நீங்கள் கையை வச்சு இப்படி விளக்குனீங்கன்னே தெரியும். தெரியுதுங்களா, ஸோ நான் லைட்டாக தான் பிரிக்கிறேன். பிரிக்கும் போதே நம்ம அந்த வெப் வார்ப்பில் உள்ள கிளாத் த்ரெட் வந்து விளக்குது பார்த்தீங்களா. இது நார்மலாகவே நீங்கள் ஒரு வாஷ் பண்ணிங்கனாவே இந்த மாதிரி லோ குவாலிட்டியில் உள்ளது போயிடும், பட் இதுவே நீங்கள் ஹை ரேஞ்சில் போகும்போது இந்த மாதிரி ஆகாது. ஓகேங்களா, ஸோ இது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி ஹார்டாக தெரியும். ஸோ நம்ம இவ்வளோ டிசைன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லோ குவாலிட்டியாக வாங்கி நம்ம பண்ண வேண்டாம். ஸோ நீங்கள் வாங்கி பண்ணுறதா இருந்தால் நல்ல குவாலிட்டியாகவே வாங்கி பண்ணுங்கள். பட் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இந்த 35 ரூபா கிளாத்தே வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபர்தராக யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் நல்ல கிளாத்தாக வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அப்புறம் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே நான் வந்து உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கூட எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், ப்ளஸ் ஆர் மைனஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.